ஹலோ வெரிவன் வெல்கம் டு காமிக்ஸ் லிகசி அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார்டன்ஸ் ஆஃப் கலெக்சோட இஷ்யூ ஐடியா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நாளைக்கு சண்டே ஸோ அதனால் கீழே வந்து என்கிட்ட என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கெல்லாத்துக்குமே வந்து நான் நாளைக்கு வீடியோலாம் பதில் சொல்கிறேன் அன்னை இப்போ நம்ம போயிடலாம் இந்த மாதிரி நம்ம மூன்றாக இருந்து ராக்கெட்டை பார்த்துட்டு ராக்கெட் உனக்கு என்ன ஆச்சுருந்ததை நான் பார்க்கணும் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் நம்ம ராக்கெட் வந்து சொல்கிறாரு நீ முதல்ல என் மண்டக்கு வெளில போய் என் மண்ட வராதே வராது என்னை வந்து என் மைண்ட் ரீட் வந்து பண்ணாது அப்படின்னு சொல்லி ராக்கெட் வந்து சொல்ல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ராக்கெட் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆபத்தில் இருக்காங்க நம்ம வந்து உதவணும் ஸோ அதனால் நான் வந்து உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மூன்றாக வந்து சொல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம ராக்கெட் வந்து கேட்குறாரு போது நிறுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன் அவங்கள நீ தான் காப்பாற்றணும் நீ தான் நீ ஒருத்தர் தான் வந்து இப்போதைக்கு இருக்க அப்படின்னு சொல்லி மூன்றாக வந்து சொல்ல சரி அப்போ நான் தெரிஞ்சுக்கோ என் வழி வந்து நீயும் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி ராக்கெட் வந்து சொல்கிறாங்க ஸோ ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல பார்க்கம்பது வந்து ஒரு ரக்குனாக தான் இருந்தார் ஃபர்ஸ்ட் வந்து அவரை பெற்றதாக வச்சிருக்காங்க அதாவது ஃபஸ்ட் வந்து இவருக்கு பேச தெரியாது எதுவுமே பண்ண தெரியாது ஒரு சாதாரண ரக்குன்னு வந்து எப்படி எப்படி அப்படி தான் வந்து இருந்தார் அண்ட் அவர் பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் வேல்டு அப்படின்னு சொல்கிற ஒரு கிரகம் தான் அண்ட் அந்த கிரகம் தான் வந்து இந்த கேலக்டிக் ரொம்ப அதை என்ன சொல்கிறது இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்ப மோசமான ஒரு அசைலம் அப்படின்னு சொல்லலாம் கேலக்டிக்கோட ரொம்பவே மோசமான ஒரு அசைலம் தான் வந்து அவர் பிறந்தார் அங்கே பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் ரிசர்ச்ன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவானுங்க ஸோ அந்த மாதிரி ஆனால் இவரோட ராக்கெட்டோட முதல் இருந்த ஓனர் வந்து ரொம்பவே நல்ல ஓனர் தான் அவருக்கு வந்து சரியாக நடக்க முடியாது வீல் சேரில் தான் பட் ஆனால் அவர் வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டார் ராக்கெட்டை ராக்கெட் வந்து கடைசியாக பார்த்த முகம் அதாவது இந்த மாதிரி மாறுறதுக்கு முன்னாடி கடைசியாக பார்த்த முகம் வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லி ராக்கெட் வந்து சொல்லுது அவரோட பேர் வந்து கெவிக்ஸ் அப்படின்னு சொல்லி ராக்கெட் வந்து சொல்லுது ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராக்கெட்டை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ராக்கெட் ரக் தூக்கிட்டு போய் அந்த ரக்குனோட அந்த உடம்பை வந்து தனியாக பிச்சுடுவாங்க தனித்தனியாக பிச்சு உள்ளே வந்து சைபர் டேட்டிக்காக இன்ஜினியரிங் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து மாடுலேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு தடவை ஃபெயிலாகவும் திரும்பவும் அறுப்பாங்க திரும்பவும் ஒட்டுவாங்க இந்த மாதிரி திரும்ப அறுத்து அறுத்து இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி தான் வந்து நம்ம ராக்கெட் ரொக்கு வந்து ஒரு ரா அதாவது இப்போ இருக்கிற மாதிரி பேசுகிற ஒரு ராக்கெட் ரொகுன்னா வந்து மாட்டார் பட் ஆனால் ராக்கெட் ரகனுக்கு இந்த ஒரு உருவம் வந்து சுத்தமாக பிடிக்கவே செய்யாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஒட்டி ஒட்டி எடுக்கும்போதும் நம்ம ராக்கெட் ரகுனால் வந்து வழியை தாங்கிக்க முடியாது தாங்க முடியாமல் செத்து இல்லாமல்லாம் வந்து ராக்கெட்டுக்கு தோணும் பட் அதெல்லாம் விட்டுருவாரு விட்டுட்டு கடைசியாக வந்து அவரை முழுசாக மாற்றிட்டாங்க ஒரு என்ன சொல்கிறது மனுஷன் மாதிரி பேசுகிற கூடிய ஒரு ரகணும் வந்து மாற்றிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ராக்கெட் ரகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே பேர் வச்சுக்கிட்டாரு பட் ஆனால் அவர் மாறினதுக்கப்புறமா கண்ணாடியில் போய் பார்த்தாரு பார்த்துட்டு இந்த உருவம் வந்து சுத்தமாக பிடிக்கல எனக்கு வந்து பழைய உருவம் தான் வேணும் நான் இந்த மாதிரி பேசணும்னு நான் வந்து கேட்கலையே யாருக்கிட்டையுமே எதுக்காக இப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ராக்கெட் ரகணும் வந்து அதை நினச்ச நினச்சி வந்து அழுவார் அது கண்ணாட்டில் பார்த்துட்டு அதை பார்த்து அவருக்கு வந்து பிடிக்காம அப்படியே ஒரு மாதிரி அங்கேயே வந்து சோர்ந்து வந்து பரத்துட்டாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராக்கெட் இருக்கணும் அங்கேருந்து வெளில வந்து அதுக்கப்புறமா தனக்குன்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க கூடலாம் போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு கொஞ்சம் தூரம் சண்டை போட்டுட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தவர் அதுக்கப்புறமா கொஞ்சம் ரேவேஜராக மாறினார் அதுக்கப்புறமா நம்ம கார்டி வேலை வேலைக்கு மீட் பண்ணார் அதாவது ஸ்டார்லாட் கமரா ட்ராக்ஸ் குரூட் ஸோ இவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து குரூட்டில் தான் மீட் பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா அந்த காடி வேலைக்கு சேர்ந்து ஒரு ரேஞ்சராக மாதிரி அப்புறமா ஒரு கார்டின்ஸா மாதிரி அப்புறமா ஒரு அவெஞ்சரா மாதிரி காஸ்மிக் வார் இருந்து இன்ஃபினியேட்டிவ் வார் வர எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து போராடிருப்பாரு அண்ட் இதுதான் வந்து ராக்கெட் இருக்கிறவங்களோட ஃபிளாஷ்பேக் அண்ட் நம்ம ராக்கெட்டை கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லா சண்டையும் வந்து போராடி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் ஸோ ஒரு நாள் தான் வந்து இந்த மாதிரி ஸ்டார்லர் வந்து பேசிக்கிட்டு இருப்பார் ராக்கெட்டை அப்போ தான் வந்து ராக்கெட்டுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம திரும்ப மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி மாறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்லர் வந்து சொல்லுவார் மாதிரி ராக்கெட்டை ராக்கெட் நீ இப்போ புதுசாக திருக்கிட்டு வந்த ஷிப்பு பார்க்கறதுக்கே சாப்பாடு கேவலமாக இருக்குது பரவாயில்ல இருந்தால் நீ தான் ஓட்ட ஸோ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ இந்த ஷிப்பை இந்த ஷிப்பாக அது ஒழுங்காக இருக்கணும் எதுவும் பண்ணிடறாது அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் கிட்டே வந்து ஸ்டார்லட் சொல்ல இந்த பக்கம் நம்ம ராக்கெட் வந்து சொல்லுது ஆ போதும் போதும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டார்ல இருந்துட்டு ராக்கெட் ஏதோ உனக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ராக்கெட் வந்து திரும்ப கண்ணில் வந்து கை வைக்கிறது கை வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது நான் கொஞ்சம் கீழே இறங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லி ராக்கெட் அங்கேருந்து போவேன் இந்த பக்கம் நம்ம குரூட் வந்து சொல்லாரு நீ நான் லாஸ்ட் நைட் வந்து சரக்கு அடிச்சல ஸோ அதனால தான் உனக்கு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ராக்கெட் வந்து ஆ இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணும்போது நம்ம ராக்கெட் வந்து எப்படி படித்து அதே மாதிரி போய் சுருந்து படுத்துக்கிறாரு படுத்துட்டு எந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்து அந்த மாதிரி முடியெல்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சது அப்புறமா அதை வந்து ராக்கெட்டுக்கு வந்து அந்த விஷயம் புரியுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைபர் இன்ஜினியரிங் பண்ண எல்லா ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும் உள்ளே இருக்க எல்லா பார்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம ராக்கெட் வந்து பாதி ரக்கூன் பாதி ரோபோட் தான் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி உள்ள இருக்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஃபெயில் ஆக ஃபெயில் ஆக நம்ம ராக்கெட் ரகணும் வந்து சாவ ஆரம்பிச்சிருவார் ஸோ அதனால் சொல்லாமல் கொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் ரகன்னு சொல்ல இந்த பக்கம் குரூட் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல மூன்று ராக்கெட் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன மனுஷர் ராக்கெட் நான் இவ்வளோ இது இருக்குன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல இருந்துட்டு போகுது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து ஒரு பக்கம் சொல்கிறாரு சொல்லிவிட்டு இந்த பக்கம் நம்ம ராக்கெட் வந்து சொல்கிறார் ஸோ கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி அதாவது ஸ்டார்லாட் அப்புறம் டீம் இவங்கெல்லாம் எங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க நாங்கள் இன்னும் சொல்லி முடிக்கல ஏன் கிட்டே பேசாதேன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ராக்கெட் வந்து சொல்ல எவ்வளோ தைரியம் அப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லி குரூட் வந்து அதிகாரி முக்கியாரு மூன்று அங்கே பார்த்துட்டு நீ சண்டை போடுற நிலைமையில ராக்கெட் இருக்கா நீ எதுக்காக அவங்கிட்ட இப்படி சண்டை இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க குரூட் வந்து சொல்கிறாங்க நீ வந்து ஒரு ஃபேமிலின்னு சொல்லிகிட்டு இருக்க நீ வந்து குரூட் வந்து உன்னோட ஃபேமிலின்னு சொல்கிறேன் ஆனால் நீ நீ போய் ஒழிஞ்சிக்கிட்டே எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போய் ஒழிஞ்சுக்கிட்டேன் கமரை வந்து உன்னை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி அவட்ட போய் ஒழிஞ்சிக்கிட்டேன் ஆனால் அவள் வந்து எது நீங்கள் உன்னை கொல்லாமல் அவளே உன்னை கொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இது பேர் தான் நீ வந்து பண்ணுறதா அப்படின்னு சொல்லி குரூட் வந்து கேட்க இந்த பக்கம் நம்ம ராக்கெட் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி சொல்ல நீ என்ன நினைக்கணுன்றது எனக்கு வந்து புரியணும் அவசியம் இல்லை உன்ன மாதிரி ஒரு காரின்னு வந்து அதாவது ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒழிஞ்சிக்கிற மாதிரி இங்கே யாருமே கிடையாது ராக்கெட் அப்படின்னு சொல்லி குரூட் வந்து சொல்ல நம்ம ராக்கெட் வந்து இந்த நேரம் நீங்கள் என்னை பார்க்கக்கூடாது தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி ராக்கெட் வந்து கச்சுது அதுக்கப்புறமா எல்லாேருமே வந்து ரொம்ப அமைதியாகிடறாங்க இந்த ஒரு நிலைமையில் என்னை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் எல்லாருமே என் மேலே ரொம்ப அனுபவிச்சுருக்கீங்க எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அட் கண்டிப்பாக அதை பார்த்தா என்ன நினைப்பான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்கள் என்னை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் போய் ஒழிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறது அண்ட் என் வாழ்க்கையில் நான் ஒரு ஃபேமிலியாக இந்த இடத்துல இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட நான் எனக்கு பண்ணுறதுக்கு வந்து உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து ராக்கெட் வந்து கேட்க குரூட் வந்துட்டு இல்லை உனக்கு அதுக்கெல்லாம் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி குரூட் வந்து சொல்லுது நம்ம ராக்கெட் வந்து பார்க்குறாரு இந்த பாரு ராக்கெட் நீ வந்து செத்து போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தனியாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் உனக்கு இன்னும் ஒரு விஷயம் வந்து புரியல நீ சாவும்போது நீ அங்கே இருக்க மாட்டேன் ஏன்னா நீ செத்து போயிருப்ப ஆனால் நீ செத்தப்ப நாங்கள் எல்லாருமே அங்கே இருப்போம் அதுதான் வந்து ஃபேமிலி நீ உ உன் உயிரே போனாலும் வந்து அங்கே நாங்கள் வந்து உனக்காக வந்து நின்றுட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரூப் வந்து ராக்கெட் கிட்ட சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா ராக்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு சரி நான் என்னோடய எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அங்கே நான் போகணும் அப்படின்னு சொல்லி ராக்கெட் சொல்ல நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம குரூட் வந்து கேக்குறாரு நான் வெளியில் இருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி உடம்பு கண்டிஷனில் நான் வெளில இருந்தாலும் செத்து போயிடுவேன் அதான் உனக்கு வேணும் இப்போதைக்கு நான் இது உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட பெரிய சைஸ் ரோபோட் மாதிரி ஒன்று இருக்குது ராக்கெட்டே வந்து இது கண்டுபிடிச்சதுதான் ராக்கெட்டே வந்து ஃபுல்லாக இதுல இருக்க எல்லா டெக்னாலஜிலேருந்து எல்லாமே வந்து ராக்கெட் தான் கண்டுபிடிச்சது இதுல நான் போய் உட்காந்தா தான் இப்போதைக்கு நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராக்கெட் வந்து சொல்றாரு அதே சமயம் இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டார்லர் வந்து காமிக்கிறாங்க இந்த மாதிரி ஜேசன் வந்து ஸ்டார்லார்ட்டு சொல்லிட்டு போயிருப்பார்ல யூனிவர்சல் டச் ஆஃப் ட்ரூத் ஸோ அந்த இடத்துல வந்து காமிக்கிறாங்க நம்ம ஸ்டார்லரில் பார்த்துட்டு என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க என்னெல்லாம் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி ஸ்டார்லர் வந்து கேட்க பீட்ரு ப்ளீஸ் இந்த இடத்துல என்ன பேட்ரி ஆட்சின்னு கூப்பிட்டு என்னை இந்த மாதிரி பேர் சொல்லி ஈகோ இல்லைனா அப்பா அப்படிலாம் வந்து கூப்பிட்டுருக்காத என் பேர் இங்கே பேட்ரி ஆட்சி அப்படி தான் என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லரோட அப்பா வந்து சொல்லார் இந்த பக்கம் நம்ம ஸ்டார்லர்னு பார்த்துட்டு இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு நம்ம ஸ்டார்லார் சொல்ல எதிர்க்க வந்து இந்த மாதிரி காஸ்மோ த டாக் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த டாக் இருந்துட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கு அதாவது நம்ம ஈகோ வந்து ரிப்போர்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி இத்தனை நோக்கம் இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இது பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம லாக் ஜாப் பார்த்துட்டு இந்த மாதிரி காஸ்மாவும் லாக் ஜாப் ரெண்டுமே நான் தானே சொல்லுமே செஞ்சு விளையாண்டுட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம ஸ்டாரார் பார்த்துட்டு இருக்கிற தொழிலையில் இது வேறு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறார் போயிட்டு அது குவாஸ் தானே இது நைட் ஆக்சு நீங்கள் என்னடா நடக்குது எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு ஈகோ கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்டார்லார் கேட்க நீ என் கூட வாப்பிட்டு பீட்டர் அன்னிக்கினும் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வந்து லைஃப் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் லைஃப் ஃபோர்ஸ் எடுத்தால் தான் எங்களால் டெத்தை தோக்கடிக்க முடியும் அண்ட் டெத் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாகிட்டே போகிறா அப்படின்னு சொல்லி சொல்ல சைக்கிள் கேட்றீங்க என்ன என்ன கருமோ இது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாராக இருந்து கேட்க இந்த பக்கம் ஈகோ வந்து சொல்கிறார் வேறு எதுவுமே பண்ண முடியாது நம்ம டெத்தை தோக்கடிக்கணும்னா இது ஒன்று தான் பண்ணியாகணும் அண்ட் வருங்காலத்தில் ஒரே ஒரு எதிரி தான் டெத் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஈகோ வந்து இங்க பாரு நீ இது மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல இது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாலர் வந்து கேட்க இதை வச்சு தான் வந்து நாங்கள் டெத்தை கொல்ல போகிறோம் நாங்கள் எடுத்துருக்க எல்லா லைஃப் ஓட்ஸுமே வந்து இதில் போட போகிறோம் அண்ட் ஒரு வேலை இவன் திரும்ப வந்துட்டானா அதுக்கப்புறமா டெத்தை கண்டிப்பாக கொண்டுருவோம் அதுக்கப்புறம் டெத்துன்ற ஒன்றே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலர் வந்து கேட்குறாரு ஆனால் இந்த மாதிரி யூனிவர்சல் சர்ச் ஆஃப் ட்ரூத் எல்லாருமே வந்து ஆடம் கூட ஈவில் சைடு தானே வழங்குவாங்க நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஈகோ வந்து சொல்கிறார் ஆடம் ஒர்லாக்கெலாம் இப்போதைக்கு இல்லை ஆடம் மார்லாக்லாம் எப்பயோ போயிட்டான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சர்ச்சுக்கு இருக்க ஒரே வழி இதுதான் இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து நாங்கள் பிரபஞ்சத்தை காப்பாற்ற முடியும் அண்ட் ஆடம் மார்ட்லாக்லாம் வந்து நீ நினச்சி பார்க்குற மாதிரி அளவுக்குலாம் வந்து சக்தி இல்லை பிரப அதாவது வருங்காலத்தில் வந்து அந்தளவுக்குலாம் அவனுக்கு சக்தி இல்லை அதனால் அவனை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் அது அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் உருவாக்குனது ஆடம் ஒர்லாக் மட்டும் அதாவது என்ன சொல்கிறது ஆடம் ஒரலாக் மாதிரி ஒருத்தர் மட்டும் கிடையாது இந்த மாதிரி சேம்பர் வந்து நாங்கள் ஏகப்பட்டது வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ வந்து காமிக்கிறாரு பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து கடைசி வேறு என்ன இந்த மாதிரி சேம்பர்ஸ் அவை தான் இருக்குது பட் ஆனால் அது உள்ள யார் இருக்கா என்ன இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லவே இல்லை ஸோ அதோடு இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க ஸோ அடுத்த இஷ்யூ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அண்ட் பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஆன் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் அண்ட் ஃபுட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாளைக்கு சண்டே ஸோ நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ கீழே கமெண்ட்டில் அது எல்லாத்துக்குமே வந்து நான் நாளைக்கு பதில் சொல்கிறேன் அண்ட் யூ கேஸ் பாய் வென் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க